கர்த்தருடைய நாமத்திற்கு மயமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் விதத்தின் ரகசியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக எண் ஆகமம் இருபத்தி நான்கு ஒன்று சொல்கிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தமாக போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி வேதவசனம் மிக தெளிவாகச் சொல்கிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்போ இஸ்ரவேல் யார் அவருடைய பிள்ளைகள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாம் ரெண்டு வகையில் ஆண்டவருக்கு சொந்தமாக முடியும் ஒன்று நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக நான் வாழ்வேனே என்றால் அல்லது அவரை நான் தெரிந்து கொண்டிருப்பேனே என்றால் நான் அவருடைய பிள்ளை அப்போ என் ஆண்டவர் அவருடைய நோக்கமெல்லாம் அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு சித்தம் இனி அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பொல்லாங்கன் பல்வேறு வகையான ஆசிரங்களை எய்து கொண்டிருப்பார் அவர் மூலமாய் வரக்கூடிய ஆசிர்வாதங்களை தடை செய்வதற்கு நிறைய காரியங்கள் நமக்கு எதிராக வந்து கொண்டிருக்கும் நம்முடைய சரீரங்களிலே வியாதி நம்முடைய தொழில்களிலே நஷ்டம் இன்னும் நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனை நம்முடைய சமாதான குறைச்சிகளை உண்டு பண்ணக்கூடிய சில காரியம் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும் நம்ம உள்ளத்தில் நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம் எப்படி இருக்கணும்னா என்னை ஆசீர்வதிப்பதுதான் என் ஆண்டவருக்கு பிரியம் எனவே என் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு எனக்கு பலன் தாரும் என்கிற ஒரு சிந்தையோடு கூட நம்ம செயல்படுவோமே என்றால் நம்முடைய வாழ்விலே ஒருவேளை பெரிய கரடுமுனலான காரியங்கள் நமக்குள்ளே நிகழ்ந்தாலும் அவைகளை எளிதாக தாண்டுவதற்கு தேவையான பலனை ஆண்டவர் தருவார் இவ்வளோ பெரிய பிரச்சனையை எப்படி நீங்கள் ஈஸியாக டீல் பண்ணீங்க இவ்வளோ பெரிய காரியத்தை நீங்கள் எப்படி ஈஸியாக நீங்கள் மேற்கொண்டீங்க என்று உலக மக்கள் சொல்லக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் மகிமையாகவும் நேர்த்தியானதாகவும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் நாம் எனவே தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒவ்வொருவரும் சொல்லணும் நான் என் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்னை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம் என்னை சவிப்பதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை எனவே ஆசிர்வதிக்கிற கர்த்தரையே சார்ந்து கொள்வோம் அவர் மூலமாய் வரக்கூடிய அவருடைய விருப்பமான ஆசிர்வாதங்களை தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் நல்ல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பதில் எவ்வளவு இருக்கிறீர் அந்த ஆசிர்வாதங்களை நாங்கள் சொந்தமாக்கி கொண்டு வாழ்வதற்கு தேவையானபடி உமக்கு உகந்த வாழ்க்கை வாழத்தக்கதான கிருவிகளை தந்து வழி நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே